பகத்சிங் வந்து இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி ஃபார் மீ. எப்போவுமே எனக்கு வந்து பகத்சிங் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி. பகத்சிங்கை வந்து அவருடைய மொத்த வாழ்க்கையும் நான் சின்ன வயசுலேயே கேட்டிருக்கேன். முழு வாழ்க்கையும் ஒரு நாடகமாக ஒரு பெரிய நாடகமாக ஒரு புத்தகங்களாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் அவர் ரொம்ப எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆதர்சமான உங்களுக்கு ரொம்ப பெருசாக அதில் பாதிச்சம் வேணாம் சார். பகத்சிங் வாழ்க்கை வரலாறுல உங்களுக்கு பெருசாக உங்களை என்ன பாதித்த விஷயம் அப்படின்னு சொன்னீங்களா? பகத்சிங் வந்து நீங்கள் அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ரியல் ஹீரோஸ்னு சொன்னீங்கன்னா பகத்சிங்கை சொல்லலாம். அவருடைய வயசு பாருங்கள், அவர் என்ன 21 ஏஜில் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காரு. அது இப்போ இந்த மா இப்போ இருக்கக்கூடிய எந்த யாருடையும் நீங்கள் அவருடைய நாலேஜையோ அவருடைய விஷனையோ அவுட்லுக்கையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் பின்னாடி வரலாற்று மாணவனாக இருந்து அவரை பார்க்குற பொழுது பகத்சிங் எந்தளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷனரியாக இருந்து அவருடைய அவர் வந்து அப்படியே விஷனரியாக செயல்படுறாருங்கிறது இருக்குது. அதில் அவர் என்ன அவர் பாதித்த விஷயம் அல்லது அவர் அவர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் குண்டு போடுறாரு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் குண்டு போடுறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம். இப்போ அது வந்து தீவிரவாதின்னு சொல்லி பிடிச்சிருவாங்கன்னு தெரியும். அதாவது தீவிரவாதி என்று பிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அந்த குண்டை போடுறாரு. ஆனால் அந்த குண்டில் எந்த விதமான சத்தம் மட்டும்தான் வரும், எந்த உயிர் சேதமும் ஏற்படாது. அப்படியாப்பட்ட ஒரு குண்டை தயாரித்து அதை போடுறாங்க. போட்டுட்டு அவர் அதில் ஒரு இதை வந்து ஒரு நோக்கம் பாரு சார், நோக்கம் அவர் அவங்க வந்து அதை துண்டு பிரசரங்களை வீசி எறிவார். அப்போ பிடிச்சிருவாங்க. அது என்னென்னா டு மேக் த டஃப் ஹேர்ட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது செவிடர்களின் காதுகளை கேட்க வைப்பதற்காக நான் இந்த குண்டை வீசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விஷயம் வரும். அது காது கேட்காதவர்களுக்கு வந்து அந்த காதை கேட்க வைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா இவன் இந்த ஆட்சியாளர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தனது மொத்த ட்ரையல் நம்மளுடைய வழக்கு அந்த பகத்சிங்குடைய அந்த மொத்த ட்ரையலையுமே அவர் வந்து தனது அரசியல் நிலைப்பாட்டையும் தனது தேச விடுதலைக்காகவும் ஒரு களமாக அதை பயன்படுத்திக்கிறார். அது வந்து பெரிய விஷயம். கடைசி வரையும் அவர் வந்து மன்னிப்பு கடிதமே எழுதலை. எத்தனையோ பேர் வந்து மன்னிப்பு கடிதங்களாக எழுதியிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னு மன்னிப்பு கடிதங்களே அவர் எழுந்ததே எடுத்து ஒருத்தர் ஒரு டைம் கூட அவர் அப்பா திருப்பி திருப்பி கேட்பார். அவர் அப்பா வந்து கேட்பார், நீ வந்து க்ரௌனுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அனுப்பு, அப்போ வந்து உன்னை தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பாங்க அப்படிம்பாரு. அவர் கடைசி வரையும் மன்னிப்பை கிடைத்து பண்ணிவிட்டார். தூக்கு தண்டனையாக இருந்தால் போட்டு போங்க, நான் இந்த மண்ணுக்கு வந்து உயிர்தியாகம் செய்கிறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்வார். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எந்த விதத்துலேயும் வந்து நம்மளுடைய லீடர்ஸில் அவரை வந்து மாதிரி இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டிஸ் ஒரு வெரி ஃபியூ லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி பகத்சிங்.